நமக்கு ஆசை இருந்ததுனால கோயிலுக்கு வந்தாச்சு. ஆனா சிவனை பற்றிய சிந்தனை இருக்கா அப்படின்னா இல்ல. திருமணம் கைகூடும் தளர்ந்து போடும், தளத்தோட பெயர் இல்ல. நேற்று ஒரு நண்பர் சொன்னார், அது தளத்தோட பெயர் இல்ல அப்படின்னு. நான் சொன்னேன், அது மக்களுடைய சிந்தனைக்கு விடுவோம், அதுக்காக சுவாமி அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு. தளத்தோட பெயர் இல்லைன்னு உடனே நிரம்ப பேருக்கு, சார் கல்யாணம் நடக்கிற தளம்னா அது நிச்சயமா அப்படின்னு சொல்லி, திருமணம் சரியா தானே, திருமணம் சரியானே உடனடியா அப்படி கேட்கிறாங்க. ஐதாறு முப்பது நாள் புறநூறு எய்து தொடங்கக்கூடிய பதிகம் அந்த பதிகம், திருமணம் சரி பதிகம். ஆனா இது திருமணம் அந்த சுவாமிக்கு பேரே மாப்பிள்ளை சுவாமின்னு பேரு, ஊர் திருவுழி முழவை அப்படின்னு பேரு. இந்த பதிகத்தை படிச்சீங்கன்னா, இந்த பதிகத்தை கேட்டா அருள்மிகு சுந்தர குசாம்பிகை குணமாய அருள்மிகு வீடி அழகர், அது விழி அழகர் தான், ஆதி விடல் என்னும் தமிழ் இலக்கணப்படி வீழி அழகர் இருக்கு, திருவிழி முழலை தான். திருவிழி முழலைன்னு ஆனதற்கு காரணம் ஆதி விடல்ல தமிழ் இலக்கணம், அந்த அடிப்படையில் திருவிழி முழலை அப்படின்னு ஆகியிருக்கு, விழி முழலை தான். என்ன விழி முழலை அப்படின்னு கேட்டா, ஒரு அசுரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருமால் வந்து தவம் ஏற்றிருந்தார் அந்த ஊர்ல. அப்படி தவம் ஏற்றி தினந்தோறும் 1000 மலர்களை கொண்டு வழிபாடு செய்கிறார், அர்ச்சிக்கிறார். அப்படி வழிபாடு செய்கின்ற போது, ஒரு நாள் 999 தான் இருக்கு, சில நேரங்களில் நமக்கு இப்படி நடக்கிறது உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து 1000 கோடி வேணும்னு கேட்டேன் சுவாமி கிட்ட. சுவாமி சொன்ன, 999 கோடி இருக்கு வாங்கிக்கிறியா? இல்ல இல்ல, 1000 கோடியா தான் வேணும். சரி, இப்போ 1000 கோடி இல்லை, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் சுவாமி வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்தது, என்ன சுவாமி நான் 1000 கோடி கேட்டேன், 999 கோடி தான் இருக்குன்னு வரையே கலந்து போயிட்டேன், இப்ப எவ்வளவு இருக்கு? இப்போ 499 கோடி இருக்கு. 500 கோடியாவது தருவேன் பார்த்தா, நான் உனக்கு 500 கோடி தான் வேணுமா? 500 கோடியாவது பரவாயில்ல, இல்லை 499 கோடி தான் இருக்கு, இது வேண்டாம் எடுத்துட்டு போயிட்டார் சுவாமி. நாம இது வேணும் இது வேணும்னு கேட்கறதுனால சுவாமி கொடுக்க வரணும் மறந்து போயிடணும். சில நேரம் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கறதுனால சுவாமி உனக்கு இது வேண்டாம் போகுது அப்படின்னு வச்சுட்டு விடுறாரு. அதனால எனக்கு என்ன வேணுமோ அது நீ கூடுதல் விட்டுட்டேன்னா சுவாமி நல்லதாக கொடுத்துருவார், நிறைய கொடுத்துருவார். 1000 கோடிக்கு 1 கோடி பரவாயில்ல, 999 கோடி இருந்தால் இருக்கட்டுமே, அதுதான் உன்னோட சித்தம்னா கொடு, நான் வாங்கிக்கிறேன். அன்றைக்கே வாங்கியிருந்தா இன்னைக்கு 999 கோடிக்கு அதிபதி. இல்லை இல்லை, 1000 கோடி ரவுண்டாக வேணும். நம்மளுக்கு ஒரு பழக்கம் உண்டு தெரியுமா, ஏதாவது ரூபா பெரிய நோட்டாக இருந்தால் அதை உடைக்கவே மனசு வராது, கட்டாக இருந்தால் அப்படியே கட்டா அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். எத்தனை நாள் இருக்க போகிறது, எவ்வளோ நாள் வச்சுக்க முடியும்? நோட்டில் புது நோட்டா இருக்கா? புது நோட்டா இருந்தால் தான் அதுக்கு வேலையிட்டா, பழைய நோட்டுக்கு வேலையில் கிடையாதா? அப்போ நாமெல்லாம் பழசா போயிட்டு நமக்கு வேலைக்கு கிடையாதா? இங்கே உள்ள ஆன்மா எவ்வளோ தூரம் ஈடுபாட்டோடு இருக்கோ அவ்வளோ அவ்வளோ அதுக்கான இங்கே பயன் உண்டு. நீங்கள் எவ்வளோ பேரோ சுவாமி கிட்ட இருக்கிறோம் அவ்வளோ அவ்வளோ பயன்பாடு உண்டு. கண்டு 999 பூ தான் இருக்கு, 1000 பூ இல்லை. உடனடியாக திருமாவில் வந்து நம்ம ஆளாக இருந்தால் பூ கொடுத்த ஒரு சண்டை போடுவோம், 1000 பூ பணத்தை வாங்கிட்டு போயிட்டு 999 பூ கொடுத்துருக்கான், என்னை ஏமாற்றிட்டான், நாளைக்கு வரட்டும் அவனை வச்சுக்கிறேன், பூஜையிலேயே நம்ம சண்டைக்கு மது கட்டுவோம். ஆனால் திருமாவில் ரொம்ப அற்புதம், எங்கிட்ட கண் மலர் இருக்கியா, அதை எடுத்து கொடுத்துருவேன். கண்ணை எடுத்து இறைவனுடைய பாதத்தில் போட்டதின் காரணமாக அவருக்கு விழி அழகர் என்ற பெயர். நிரம்ப பேர் திருமால் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள், திருமால் தான் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் என்று பட்டியல் போட்டு தேடி தேடி திருமாலாக பார்க்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த தகவலை சொல்கிறேன். பிரதோஷ காலத்துல திருமாலே இங்கே வந்து சிவனை வழிபாடு செய்து போறார். ஏன் வழிபாட்டு போறாருன்னா, ஒரு தகவல், இந்த தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிரம்ப பேர் என்கிட்ட வந்து விண்ணப்பம் வைக்கிறாங்க, அந்த விண்ணப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான யோக்கியதையை எனக்கு கொடுன்னு வந்து கேட்கிறான். நிரம்ப பேர்
வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், திருமணம் வேண்டும், குழந்தை பேர் வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதற்கான தகுதியை எனக்கு கொடு அப்படின்னு திருமால் வந்து பிரதோஷ காலத்தில் வேண்டிட்டு போயிட்டு மகனாலாம் மிச்ச நாள் அவர் கொடுத்துருக்கிறது என்னென்னா இங்கேயும் வாங்கிட்டு போனேன். நம்ம நேராக ட்ரெஷரிக்கே வந்தாச்சு, பிரதோஷ காலத்தில் இங்கேயே வந்தாச்சு. இங்கே தான் சுவாமி மூச்சு விட்டு நடந்து போயிருக்காரு. அம்பாளோட அஷ்பாளுடா அந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ நாம் சுவாசிக்கிற காற்று யார் சுவாசிக்கிற காற்று தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கற்பகாம்பாளும் கபாலீசனும் சுவாசித்த காற்று இப்போ நாம் சுவாசிக்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். உள்ளுக்குள்ள ஏதாவது அழுக்கு இருந்தால் அது இந்த க்ஷணம் போயிடணும். போகணும்னு ஒரு பிரார்த்தனையோடு வச்சோம்னா நிச்சயமாக போயிடும். திங்கக்கிழமை இன்னைக்கு மலர பிரதோஷ தினத்தில் சுவாமியை வழிபாடு செஞ்சேன்னா ரொம்ப நல்ல செய்திகள் வரும், நல்ல சிந்தனை வளரும். சந்திரனோட வேலையே குழப்பத்தை கொண்டு வர்றது தான். சந்திர தசை உங்களுக்கு நடந்ததுன்னா க்ஷணப்பிட்டோம் க்ஷணச்சிற்போம் பா, அதுவும் வளர்ந்தையாக இருந்தால் நல்லா இருப்பான். தேய்மறையில் கொஞ்சம் சுமார் ஆயிடுவான், சில நேரம் அச்சு பிச்சு காரியம் செய்வான், நல்லா தான் இருப்பா, ஆனால் குடும்பத்தை ஏதாவது பண்ணிவிடுவா அப்படிம்பான் சில பேர். அதுக்கான காரணம் என்னன்னா அவனுக்கு சந்திர தசை நடக்குதுன்னு அர்த்தம். சந்திரன் சரியான இடத்துல இல்லைன்னா அப்படி நடக்கும். சந்திரனுக்கு சந்திரன்லாம் வச்சுதான் ராசியை கணிக்கிறோம். நம்மளுக்கு ரூமா சிஸ்டம், அதை வச்சுதான் ராசியை கணிக்கிறோம். அந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வருகின்ற பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்லி நிறம பேருக்கு சந்திராஷ்டமம் சார் பயமா இருக்கு சார். ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் நீங்க அது ஜோதிடர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. வாயே கிடக்காதீங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க. ரெண்டு நாள் லீவ் போட முடியுமா? எங்க இருக்கு லீவு? சீஎல்ஏ 10 நாள் 12 நாள் எப்படி மாசத்துக்கு 2 நாள் லீவு போட்டேன்னா 12 24 நாள் அது 26 நாள் வரும் சந்திராஷ்டமம். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 26 நாள் 28 நாள் வரும் சந்திராஷ்டமம் ஒரு ராசிக்கு ஒரு வருஷத்துல. யார் லீவுவா? எப்படி லீவ் போட முடியும்? சந்திராஷ்டமம் தனிக்கு எதுவும் பண்ண முடியாது, ஜென்ம நட்சத்திரம் தனிக்கு எதுவும் பண்ண முடியாது. இந்த 4 நாள் ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாள் ஒதுக்கி வச்சிருச்சு. 28 28 56 நாள் இது எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு டீச் பண்ணாமா இல்லையா சந்திராஷ்டமமா டீச் பண்ண பாடலாம். இன்னைக்கு செக்ல சைன் பண்ணாட இல்லையா சந்திராஷ்டமமா செக்ல சைன் பண்ண பாடலாம். இன்னைக்கு பண்றது அது மாதிரி யாரும் சொன்னா நீங்க பயந்துடாது. இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு ரொம்ப அழகு பண்ணணும் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா திங்கக்கிழமை அன்றைக்கு பிரகோஷத்தால் போது சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் சந்திரன் எங்க இருந்தாலும் அந்த அஷ்டமத்துல இருந்தாலும் ஜென்மத்துல இருந்தாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. கிளர்க்கு இந்த செக்கை பாஸ் பண்ண மாட்டேன்னு எவ்வளோதான் அழைச்சாட்டம் பண்ணாலும் மேனேஜர் நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த செக் தானே பாஸ் ஆகிட முடியும். கிளர்க்கு நான் இதை பண்ண மாட்டேன் மேனேஜர் வர கூப்பிட்டு நீ பண்ணுறே இல்லை நான் பண்ணணுமானு கேட்டாருன்னு சொல்லுவோம். அதுபோல சந்திராஷ்டமம் வந்தால் படுத்தும், ஜென்மத்தில் வந்தால் படுத்தும்னு யாராவது சொன்னால் பயப்படாதீங்க. அது மேனேஜரே தெரியும், டிஜிஎம் லெவலில் ஜிஎம் லெவலில் தெரியும். சொல்லட்டுமா? வேண்டவே வேண்டாம், அங்கே போவாங்க நான் இங்கேயே முடிச்சுருவேன் சுவாமி. அது மிகச்சிறந்த வழி. திங்கட்கிழமை என்று வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சுவாமியை வழிபட்டீங்கன்னு சொன்னால் மனக்குழப்பங்கள் எல்லாம் விளையிடும். மனக்குழப்பம் அதுவும் இந்த 3-4 இடங்களில் வரும். திருமணம் பார்க்கும்போது வரும், ஒரு 4-5 ஜாதகம் சேர்ந்தோம்போ வரும். அது வரைக்கும் ஒன்றும் ஜாதகமே வராது. ஒரு ஜாதகம் வந்த உடனே 2-3 ஜாதகம் சேர்ந்தாப்போ வரும். இதில் இது பெற்றா இது பெற்றா எதுன்னு ஜோசியத்தை போய் கொடுத்து சார் இந்த 2 ஜாதகத்தில் எது பெற்ற பண்ணிட்ட உடனே அந்த பையன் சொல்லுவான் இந்த ஜோசியர் திட்டம் என் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவங்க ஆக்கினதே அவர் தான் அப்படின்வான். அந்த அம்மாவும் திட்டுவான். அன்றைக்கே எப்போ சதா செய்து போது ஒரு அம்மா சொல்கிறாங்க அன்னைக்கு என்னை 5 ஃபோன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தார் அப்படின்னா நான் இன்னைக்கு கேட்டேன் என் மாமிக்கு சதாபிஷேகம் நடந்தது. அல்லாது மாமாவுக்கு 80 வயசு முடிஞ்சுருக்கான், அந்த மாமிக்கு 76 வயசு. அன்னைக்கு வந்து அந்த காலத்துல நான் 5 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் ஒத்த காலத்தில் நின்றுட்டு இருந்தார். பண்ணிட்டு இருக்க வேண்டியதான மாமி அப்படின்னு பண்ணிட்டா இவெல்லாம் பார்த்துக்கவே முடியாது இல்லையா? அப்போ நமக்கு அது நடந்திருந்தா நல்லா இருக்குமோ, இது நடந்திருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு பாதி நேரம் நம்ம கற்பனையில உதவிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இப்படி ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து தினம் தினம் பயப்படும். குழந்தை ஒரு அம்மா அன்னைக்கு இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதுதான் போடுண்டாப்பா அப்படின்றாங்க.
நல்ல பொண்ணானா போகும், கண்டிப்பா போகும். வினைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம். சந்திரன் உங்களுக்கு இருந்ததுன்னா குழப்பத்தை தருவான், ஆனா திங்கக்கிழமை இன்னைக்கு வந்துட்டா நல்ல சிந்தனை வளரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றார் சாத்திர அறிஞர்கள். இன்னைக்கு குழப்பம்னா நீங்க எடுத்துட்டு வைங்க, நம்முடைய வினைகள்லாம் நீங்கிடுச்சுதான், தீய வினையெல்லாம் நீங்கியாச்சு, இனிமேல் தொடர்வது நல்ல வினை. அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாக அருள்மிகு வீழி அழகர் சுவாமி பேரை மாப்பிள்ளை சுவாமின்னு நரம்பேடத்துல அங்க சொல்றாங்க. திருமொழி விடுதல மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் கைகூடாதவர்கள் இந்த தலத்து இறைவன் பெயரை இறைவி பெயரை சேர்த்து உச்சரித்தார். அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாக அருள்மிகு வீழி அழகர் அப்படின்னு சேர்த்து உச்சரித்தால் திருமணம் கைகூடும். அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாய அருள்மிகு வீழி அழகர் அப்படிங்கிறத சொன்னால் திருமணம் கைகூடும். சார் எனக்கு மந்திரம் சொல்ல தெரியாது, ஜபம் சொல்ல தெரியாது, இந்த பாட்டு தெரியாது, எந்த பதிகம் மூன்றாம் திருமுறையில 119வது பதிகமா, இந்த பதிகத்தை படிச்சா திருமணம் நடக்குமா, வேண்டாம். அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாய அருள்மிகு வீழி அழகர் இந்த வார்த்தையை சொன்னால் திருமணத்தை கூட்டி வைப்பார். இல்லத்துல மங்களமான செய்திகள் வரும். மரம் விழிச்செடி தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் திருமணம் கைவிடக்கூடிய தலம். அது ஒரு சுவாமி அதை காட்டுறவங்க
எல்லாமே அபிஷேகம் பண்றா, அதுக்கப்புறம் அது பிரசாதமா என்ன சுவாமி இருக்கா எங்கேயாவது எல்லாத்தையும் கொடுத்துருவார். அதனாலதான் எல்லாவற்றையும் தியாகம் செய்வதால் அவருக்கு பெயர் தியாக ராஜா. தியாகத்துக்கே ராஜா, எல்லாவற்றையும் தியாகம் செய்துள்ளார். இந்த அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை உடனாய் அருள்மிகு குருவி அழகார் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் திருமணம் கழிவுன்னு சொன்னேன் உடனடியா கபாதி ஆமா ஆமான்னு யோசிச்சுள்ளார். ஆமா இது நடந்துடும். யாருக்கெல்லாம் அந்த தலையெழுத்து இருக்கிறதோ அவர்களுக்கு இது போய் சேரும். ஏன்னா அது திருவிழிமலையில் போட்டுதான் நான் வந்திருப்பேன். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் மட்டும் அந்த தலத்தோட பேரை கரெக்டாக போட்டுருந்தேன் நான் வந்திருப்பேன். அதெல்லாம் வேண்டாம், யாருக்கு போகணும் அவர்களுக்கு அவர்கள் வருவார்கள், அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் அதை சொல்வார். யாருக்கு நடக்கணும் ஏன்னா இன்வாழ்க்கை பிரச்சனை தீர்வதற்காக திருமணம் செய்தி பதிகத்தை ஒருத்தர் சொல்லணும். அந்த அம்மா வந்து 8 வருஷமாக கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு. திருமணம் செய்தி பதிகத்தை சொல்லி 2 வாரம் சொன்னாங்க. 2 வாரம் 2 வாரம்னா 14 நாள் சொல்லியாச்சு. சொன்ன உடனே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நான் பேச வரணும், ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்னதுல திருமணம் செய்தி பதிகத்தை 2 வாரம் படிச்சுட்டேன், இன்னும் ஒன்றும் தகவலே காணும். நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஏறி வந்ததா கோர்ட்லேருந்து? இன்னும் அதுவும் அல்ல, ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இன்னொரு பேச்சுவார்த்தை வருகின்ற போது தானே சுமூகமான தீர்வு வரும். அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லை. 8 வருஷம் பொறுமையா இருந்த இந்த அம்மாவுக்கு அடுத்த ஏறிய போ அப்பதான் ஒரு சுமூகமான இணக்கத்தை இறைவன் கொண்டு வந்து தர முடியும். அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லை. இல்லை நான் உங்ககிட்ட கேட்கலாம்னுக்காக கேட்டேன், அடுத்த ஏறி மாறும் பாருங்க அப்படின்னு. அது மாறியது. அவர்கள் எந்த விதமான விலக்கும் பெறாமல் வந்து சேர்ந்து விட்டார்கள். அது வேறு கதை. திருமணஞ்சேரி பதிகத்துக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. திருமணஞ்சேரி பதிகத்துக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. ஒரு ஜபம் உண்டு, காணாமல் போன பொருள் கிடைக்கிறதுக்கான ஒரு ஜபம். அதில் இது நண்பரோட பகிர்ந்து கொண்டேன். திருமணம் கழிவுட்ட ஒரு தளத்தை பற்றி சிந்திக்கின்ற போது அந்த கதையை நினைக்கணும். 2 பவும் சங்கிலியே ஒரு அம்மா எடுத்து விட்டாங்க. எடுத்த அம்மா யாருங்கிறது பறிக்கொடுத்தவங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த அம்மா தான் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. சொன்னாங்க எனக்கு 2 பேரையும் தெரியும், செயின் எடுத்தவங்களையும் தெரியும், செயின் பறிக்கொடுத்தவங்களையும் எனக்கு தெரியும். அந்த அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பவுன் சங்கிலி எடுத்து போயிட்டாங்க சார், நான் வந்து போலீஸில் சொல்லிடலாமான்னு பார்க்குறேன், எனக்கு நல்லா தெரியுது இவ்வளோதான் சொன்னேன். சொல்லாதீங்க பாவம், வயதுக்கு வந்த பெண் வைத்திருக்கிறாங்க, ஒரு பெரிய பெண்ணை திருமணத்துக்காக வைத்திருக்கிறார்கள். நீங்கள் போலீஸ்க்கு சொன்னீங்கன்னா அவர்கள் எதெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியாது. சுற்றி வளைச்சி நம்மகிட்டயே அது வந்தாலும் வந்துடும். வழக்கு என்றைக்குமே 2 பக்கமும் கூர்மையான ஆயுதம். நீங்கள் வழக்குக்கு போனீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சிங்க, அது 2 பக்கமும் கூர்மையை உள்ள ஆயுதம். சில நேரம் அது உங்களையும் பார்த்தோம், அதான் என்னென்ன ஒரு தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வழக்கெல்லாம் போயிடக்கூடாது. அது டக்குன்னு எவன் போடுறானோ அது பதம் பார்த்தோம். ஏன்னா கத்தி காயை தான் வெட்டணும்னு அவசியம் இல்லை, காய் வெட்ட கையும் சில நேரம் கை வெட்டிடும், நம்மளே தானே வெட்டிக்கிறோம் தெரியாமல். அதுபோல வழக்கு சில நேரங்களில் தவறாக வந்துடும், அதனால் வேண்டாம் அப்படின்னு. அந்த வீட்டு ஐயாவுக்கு ரொம்ப வருத்தம், குழந்தை தெரியாத சுத்தமான ஒன்று, ஒன்றும் தெரியாத மக்களும் நீ ஒன்று, 2 பேரையும் சேர்த்து நான் போனேன்னா என் வழி அவ்வளோதான் அதை பற்றி இல்லை. அதுக்கு ஐயா மன்னிச்சுக்கிட்டு என் வழி இதுதான், எந்த வழக்கும் போக கிடையாது, பம்பு தும்பா வேணாம் என்னை விட்டு சண்டையா நான் இல்லையா மன்னிச்சுக்கோ, தப்பு நீ தான் பண்ண, ஆமாம் நான் தான் பண்ணேன், நீ சரியாகவே பேசலை சரியாக பேசலை மன்னிச்சுக்கோ, நல்லா பேசுவோம் இனிமேல் நல்லா பேசுவோம் மன்னிச்சு அவ்வளோதானே. இதில் என்ன சண்டை இருக்கு, எந்த விதமான சண்டையுமே கிடையாது, என்னையா பேசுகிறீ தெரியாமல் பேச மன்னிச்சு அவ்வளோதானே. ஒரே வார்த்தையிலும் முடிஞ்சு போச்சு. இல்லை இல்லை நான் பேசினது இந்த வெர்டிக் படி கரெக்டு, இந்த சட்டத்துக்கு படி கரெக்டு, எதுக்கு இதெல்லாம் தேவை. இந்த அம்மா வந்து வேண்டாம்னு ஒதுக்குங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்டுட்டாங்க. ஒரு உடம்பிரவா சகோதரி போன்ற அந்த அம்மா வந்து சரி சுந்தரராமன் சொன்னால் ஏதாவது செய்தியாக இருக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க. கால் உருண்டோடிது, உருண்டோடினதுக்கப்புறம் அந்த பெரிய பெண்ணுக்கு அந்த யார் நகை இருந்தாங்களோ அவங்க வீட்டில் திருமணம் நிச்சயமாகும், அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணம் நிச்சயமாகி திருமணத்தில் தாலி கட்ட நேரம் அந்த வீட்டில் ஏதோ 2 பவும் சங்கிலி காணும் காணும், அதாவது நீங்கள் போட்டேன்னு சொன்னீங்க, போடலை இருக்குன்னு சொன்னீங்க, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி க
கரெக்டா அதே ரெண்டு கோணம் சங்கிலி. இல்ல இந்த இடத்துல நான் திருமணம் பண்ண மாட்டோம் எழுந்து போற நேரம் ரெண்டு கோணம் சங்கிலி ஆல்ரெடி பறிவுட்டாங்கல்ல, அந்த அம்மாவும் அங்க இருக்கிறாங்க நானும் அங்க இருக்கேன். அந்த அம்மா உடனே இந்த ரெண்டு கோணம் சங்கிலிக்காக கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம், நான் தரேன் ரெண்டு கோணம் சங்கிலி, திரும்ப ரெண்டு கோணம் சங்கிலி தராங்க. ஏற்கனவே ரெண்டு கோணம் சங்கிலி பறிவுறுத்தவங்க, இப்ப இன்னும் ரெண்டு கோணம் சங்கிலி தராங்க. அந்த அம்மா அப்படியே மன வரையில அப்படியே கரண் கலங்கி கையை பிடிச்சிக்கிட்டு, நீ இவ்வளோ நல்ல மனசு கராட்டு நான் ரெண்டு பூம் சங்கிலியே திருடிட்டேன்னு சபையில ஒத்துருட்டாங்க. பெண்ணுக்கு திருமணம் ரெண்டு பூம் சங்கிலியாக தடைப்படும் போது இந்த உடனே இவ்வளோ நல்ல மனசு கராட்டு நான் ரெண்டு பூம் சங்கிலியே திருடிட்டேன்னு சபையில ஒத்துருட்டாங்க. போலீஸுக்கு போயிருந்தா கூட ஒத்துக்காம என் டபாய்ச்சிருக்கலாம். போலீஸுக்கு போயிருந்தா கூட சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் வழியாக காலம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் காவல் அதிகாரிகள் என்று சட்டம் சொல்லியிருக்கும். ஆனா சபையில ஒத்துக்க வச்சிருக்காரு. சத்தியம் எப்போதுமே சபையில ஒத்து போச்சிடும், சபையில ஒத்து போச்சிடும். யாருக்கும் தெரியாம எதையாவது பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அது என்றைக்காவது ஒரு நாள் சுவாமி கொண்டு வந்து வெளிப்படுத்திவர், கண்டிப்பா கொண்டு வருவார். அதுக்கான காலம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா அவர் வந்து சொன்னார், நம்பிக்கையோடு சொன்னாயா, நீ சொன்ன மந்திரத்தை நம்பிக்கையோடு சொன்னார், அது பத்தாண்டு காலம் ஆயிடலாம், எட்டாண்டு காலம் ஆயிடலாம், ஆனா அந்த கால ஓட்டத்தில் அது எப்படி கொண்டு வந்து வெளிப்படுத்தியது அப்படிங்கிறது தான் அந்த சிறப்பு. பாவத்தை முழுமையாக தீர்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம், திருவுருளி விடுதலை பதிகம். மனத்திலே நல்ல மகிழ்ச்சியையும் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம். திருமாலூர் சக்கரம் பெற்ற தலம், சரந்திராசுரனுடைய அரக்கனை அறிவிப்பதற்காக அந்த திருவழிமலை கோபுரம் இருக்கு, அதுக்கு விண்வீழ்ச்சி விமானம்னு பேரு, விண்ணெடி விமானம்னு. அது திருமாலால் கட்டப்பட்ட விமானம். நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா நமக்கு முதன் முதல்ல தெரியறது கோபுரம் தான். அதுக்கு வந்து ஸ்தூல லிங்கம்னு பேரு. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் முதல்ல விமானம் கண்ணுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கோபுர தரிசனம் கோடி பாப விநாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, 31 கோடி தேவர்கள், பூத கணங்கள், தேவ கணங்கள் அந்த கோபுரத்தை தாங்கி கொண்டிருக்கின்றன. நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொம்மையும் வித விகாரமாக கூட இருக்கும், முகம் சரியில்லாமல் இருக்கும், அழகில்லாமல் இருக்கும், அது ஒரு பக்கம் தாங்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அழகா இருக்கும், அது ஒரு பக்கம் தாங்கிட்டு இருக்கும். அப்படி இந்த உலகத்துல ஒருத்தன் தேவையே இல்லை நாம நினைச்சிட்டு இருப்போம், அவன் ஒரு பக்கம் இந்த பூமியை தாங்கிக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் அழகா இருக்கான் நினைச்சிட்டு இருப்போம், அவன் ஒரு பக்கம் இந்த பூமியை தாங்கிக்கிட்டு இருப்பான். இப்படி தேவையில்லாதவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு அந்த ஸ்தூல லிங்கம். இதை பார்க்கும் போதே நம்ம யாராவது ஒருத்தரை பார்த்தா ஓம் நமச்சிவாய உள்ள இருக்கிற சிவனை வணங்கணுங்கிறத சொல்றதுக்கு அது ஸ்தூல லிங்கமா இருக்கு. லிங்கம்னா என்ன, உயிர் கூட்டம் தான் லிங்கம், வேற ஒன்றும் இல்லை. தெற்கு பக்கம் பார்த்து அந்த கோமுகி வைக்கிறோம், இந்த தண்ணி போற பழகி தெற்கு பக்கம் பார்த்து வைக்கிறோம். வேணும் அந்த திருக்கோயில் ஆயிருக்கு, மனுஷன் அப்படியா இருக்கு, மனுஷன் அப்படியா இருக்கான் இல்லையே. ஏன் மேல் நோக்கி வளர்றான் தெரியுமா, திருக்கோயில் ஆயம் மேல இருக்கா தெற்கு பக்கம் இருக்குன்னு நினைச்சுக்காரு. அதனால மனுஷன் மேல எண்ணங்களின் வழியாக நீங்கள் உயர்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் திருக்கையில் ஆயிரத்திற்கு போகிறீர்கள் என்று பொருள். எண்ணம் உயராம நான் தெற்கு பக்கம் பார்த்து சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டேன், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சாச்சு, பைரவரை வழிபாடு செஞ்சாச்சு, திருவாரூர்ல பிறந்தாச்சு, தில்லைய நினைச்சாச்சு, காஞ்சிபுரத்தை நினைச்சாச்சு, எனக்கு முக்தி கிடைக்குமானா, முக்தி கிடைக்கவே இல்லைங்க. எனக்கு பக்தி நிறைய இருக்கா சார், பக்தி இருக்குன்னு சொன்னா யாராவது ஓம் நமச்சிவாயாலும் சொன்னா நம்ம கண்ண தண்ணீர் வரணும். எனக்கு யாராவது ஓம் என்ன ஏமாத்த போறாலும் தெரியலையே அப்படின்னு எனக்கு தோன்றது. ஏன்னா நான் அது மாதிரி ஏமாத்துறேன், என்னவோ தெரியல. யாராவது ஓம் நமச்சிவாய் என்ன ஏமாத்த போறாலும் தெரியல அப்படின்னு தோன்றது. யாராவது ஓம் நமச்சிவாயாலும் சொல்லி உங்களுக்கு பக்தி பெருக்கில் ஆனந்த கண்ணீர் ஊற்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பக்தியோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லுவோம். அந்த விண்ணெடி விமானத்தை திருமால் சரந்தராசுமணியை அழிப்பதற்காக விண்ணெடி விமானத்தை அமைத்து சரந்தராசுமணி அழிப்பதற்காக சக்கரம் பெற்ற தலம் இந்த தலம். அப்போ எதிரிகள் யாராவது இருந்தா அந்த எதிரிகளை அழிப்பது இல்லை, நமக்கு உடன்பாடா ஏற்றவர்களாக மாற்றக்கூடிய தலம் இந்த தலம். எதிரிகளை யாரும் கிடையாது,
நரம்பே அப்படி ஒரு மாய கற்பனை வச்சுட்டு இருக்காங்க. அவன் எனக்கு எதிரி சார், இவன் இருந்தா நான் வரமாட்டேன், நீ அவனை கூப்பிட்டுருக்கியா, நான் வரமாட்டேன், நீ அவனோட போ. அப்புறம் கேட்டாது வேற, செல்வா கோஷம் ஆகாது சார், துஷ்டாவை கண்டா தூர விலகு. இதே வார்த்தையை அவனும் சொல்லிட்டு இருப்பான், இவனும் சொல்லிட்டு இருப்பான். துஷ்டாவை கண்டா தூர விலகுங்கிறத யாரும் ஒருத்தான சொல்ல முடியும். அவனும் சொல்றான் துஷ்டாவை கண்டா தூர விலகு, நான் ஒதுங்கி வந்துட்டேன். இவனும் சொல்றான் துஷ்டாவை கண்டா தூர விலகு, நான் ஒதுங்கி வந்துட்டேன். யார் துஷ்டன், யார் முடிவு பண்றது? இந்த உலகத்துல யாருமே துஷ்டனும் கிடையாது, யாருமே அறக்கணும் கிடையாது. அவன் கெட்ட நேரம் வரும் போது அறக்கிறவனை போல சிந்திக்கிறான். அவ்வளவுதான், நல்லவன் கெட்டவன் அப்படின்னா நீங்க பாகுபடுத்தலாம் முடியாது. இப்ப எனக்கு நேரம் நான் தேவனை போல சிந்திக்கிறேன் அர்த்தம், கெட்ட நேரம் நான் அசுரனை போல சிந்திக்கிறேன். அப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்கு, ஒரே இடத்துக்குள்ளதான் இருக்கு. ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி சொல்ற மாதிரி சில நேரம் நல்லவனா இருக்கும், சில நேரம் கெட்டவனா இருக்கும். கெட்டவனா இருக்கிற நேரம் அதிகமாச்சின்னு வைங்க, நமக்கு வாழ்க்கையில துன்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நல்லவனா இருக்கிற நேரம் அதிகமாச்சின்னு வைங்க, நமக்கு வாழ்க்கையில இன்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க ஒண்ணு கேட்டாரு, நீங்க ப்ரொபோஷன் தோற சொல்றீங்க சார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பணக்காரனாக ஏதாவது வழி சொல்லிட்டு, பணக்காரனாக ஒரே ஒரு வழி சொல்லிடுறேன், முடிஞ்சா போக பண்ணுங்க. யாரையும் எதுக்கும் எப்பவும் கண்டிப்பே சொல்லாதீங்க, நீங்க பணக்காரராக. யாரையும் எதுக்கும் எப்பவும் கண்டிப்பே சொல்லாதீங்க, ஏன் என்ன பாட்டி பண்ணுங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்க பணக்காரராக. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. பணம் வேண்டுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. யாருக்கு தெரியுமா கோபம் வரும், யாருக்கு இழப்பு அதிகமாக வருதோ அவனுக்கு தான் கோபம் வரும். எவன் மறுமையில் வாழ்கிறானோ அவன் தான் கால் காலில் கத்திக்கிட்டு இருப்பான். எதுக்காவது கோடீஸ்வரன் கத்தி நீங்க பார்த்துருக்கீங்களா? கத்த மாட்டான். கோடீஸ்வரன் கத்தினானா அவன் லட்சாதிபதி ஆக போறான்னு அர்த்தம். கத்த மாட்டான், அவர் பேசுறது கூட காலில் கேட்காது. அப்படின்னு அப்படி வண அப்படின்னா அவர் கோடீஸ்வரன் தான் அர்த்தம். வாழ்வாழ் என்னைய மாதிரி கராக்கான கத்தினானு வைங்க, அவன் ஒண்ணும் இல்லாத ஆடுனா. நீங்க பணம் வேண்டும், நான் ரொம்ப செல்வம் வேணும் சார், பணம் தான் சார் எல்லாம் அப்படின்னு சொன்னார். துட்டு மணி காசு பணம், துட்டு மணி 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 இதான் சார் லைஃபே, இதான் சார். ஓமன் வச்சுவாயா அஞ்சு எழுத்து, நான் சொல்றேன் என்ன அஞ்சு எழுத்துன்றேன், அஞ்சு எழுத்துல சார் அஞ்சு வார்த்தை இல்ல, காசு பணம் துட்டு மணி மணி இதான் சார் அப்படின்னு. இது மட்டும் வரணும், என்ன செய்யணும்? யாரையும் கடிந்து பேசாதீர்கள், உங்களுக்கு பணம் வந்து கொட்டும். அலுவலகத்திலையா தப்பே பண்ணா கூட நீங்க கேட்கக்கூடாது, உங்களை யாராவது கடிந்து பேசினா கூட நீங்கள் கடிந்து பேசக்கூடாது. கடிந்து பேசக்கூடாது தெரியாம பேசப்பா அப்படின்னு இருக்கணும். முடியுமா பாருங்க, என்னால முடியல, உங்களால முடிஞ்சா பின்பற்றுங்க. பணம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் பின்பற்றுங்க, என்னால முடியல. யாராவது என்ன திட்டினா சர்வம் ஏறிடுது, யாராவது கடிந்து நோக்கினாலே என்னடா பாக்குற அப்படின்னு கேட்கணும் போல இருக்கு. எல்லாம் சுவாமி பார்த்து பாருங்க, எண்ணம் வரமாட்டேங்குது. ஆனால் பணம் வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் கடிந்து பிறரை சொல்லாமல் இருந்தீர்கள் சொன்னால் பணம் கொட்டு கொட்டு கொட்டும். அது அலுவலகமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் தொழில் பண்ணுங்க. கடிந்து பேசாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பணம் கொட்ட போனாலும் இந்த தன்மை உங்களுக்கு இன்றைக்கி தெரியுது பார்த்தீங்களா. இதுவே ஒரு சிம்டம்ஸ், உங்களுக்கு பணம் வரப்போகுங்கிறதுக்கான சிம்டம்ஸ் இந்த தன்மை. நீங்கள் எப்போதான் பணம் இழந்தீர்கள்னு யோசிச்சு பாருங்க, வேகமாக கோபத்தோட செயல்பட்டுருப்பீங்க, அப்போதான் பணம் இழந்திருப்போம். தப்பு கூட ஆட்டோவில் இறங்கி வந்தோம்னா ஆட்டோக்காரர் கூட 500 கேட்பார், பொறுமையாக நிதானமாக வந்து ஆட்டோ எவ்வளோ இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப நிதானமாக இருக்காரு, என்கிட்ட பார்த்து பேசணும்னு ஆட்டோக்காரரே நிதானமாக கேட்பார். நீங்கள் ரொம்ப நிதானத்தோடு இருந்தீர்கள் சொன்னால் உங்களுடைய பணம் போகாது. சரபராசுரன் என்ற அசுரனை வளைப்பதற்காக விண்வெளி விமானத்தை அமைத்து திருமணிமணிலே வழிபாடு செய்தார் விஷ்ணு. அதனால விஷ்ணு தீர்த்தம் அவர் ஏற்படுத்திய குலம் அங்கே இருந்திருக்கு. இந்த பதிகம் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பதிகம் 3 திருமுனையில 119 பதிகம்.
119 எண்ணை கூட்டிங்கன்னா 50 எண்ணம் 11 ஏகாபசனங்கிறது சுவாமிக்கு ரொம்ப உயர்ந்த எண். அதை விட சிறப்பு அதை கூட்டினீங்கன்னா 2 வரும். சந்திரனுக்கான எண்ணு எண் கட்ட சாத்திரத்தில் 2. இன்னைக்கு திங்கக்கிழமை, அதனால மனச்சஞ்சலம் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு சுவாமிகிட்ட கொடுத்துருவோம். என் மனசில் இந்த சஞ்சலம் ரொம்ப இருக்கு, என்னால் தாங்க முடியல. இந்த சஞ்சலத்தை உங்ககிட்ட தரேன். கோயிலுக்கு வந்தால் ஏதாவது எடுத்துகிட்டு வரணும், அர்ச்சனை எடுத்துன்னு வரணும், பூ எடுத்துன்னு வரணும், பழம் எடுத்துன்னு வரணும், எதையாவது எடுத்துகிட்டு வரணும். என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஏ நான் செஞ்ச பாவம் மூட்டை இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். எனக்கு மனசில் கவலை நிறைய இருக்குது, அப்படியே எடுத்துகிட்டு வரேன், உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். திரும்ப தான் வேண்டாம், ஏன்னா அது ஆப்பிளாக இருந்தால், ஆரஞ்சாக இருந்தால், வாழைப்பழமாக இருந்தால் நன்னா இருக்குது, சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும், குடும்பம் ரெண்டு அப்படின்னு கேட்கலாம். இது பாவம் மூட்டை, அதனால் மன சஞ்சலம், இதை வந்து கபாலீஸ்வரத்தை இன்னைக்கு கொடுத்துருவோம். திரும்ப வேண்டாம், இந்த சஞ்சலம் திரும்ப வேண்டாம், திரும்ப வரவே கூடாது. வேற எங்க இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், சுவாமிகிட்டே பத்திரமா இருக்கணும். இனிமேல் இன்னும் பிறப்பு நமக்கு கிடையாது, அதனால இந்த பிறப்பிலேயே நம்முடைய சஞ்சலத்தை இறைவனிடத்தில் கொடுத்து விடுவோம். கொடுத்துட்டோம்னா நமக்கு இன்னொரு பிறப்பு கிடையாது, சஞ்சலம் தீர்ந்தாச்சு. புள்ளிப்போல் ஆடை பூண்பது நாகம், நண்பர் போன கோஷத்தில் சார் நீங்க எல்லா பதிகங்களையும் முழுசா ஒரு முறை சொல்லிடுங்க, நாங்க அதை பார்க்கணும் அப்படின்னு. அது நாங்க கேட்கணும், முழுசா பதிகத்தை சொல்லிடுங்க அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், நீங்க ரீசன் சொல்லுங்க. இந்த சொற்பொழிவுல அப்படி பதிகமும் பொருளுமாக சிந்திக்க முடியாது. சொற்பொழிவு நீங்க ஒரு வகுப்புல அப்படி சிந்திக்கலாம், ஒரு பாட்டு அவரோட பொருள், ஒரு பாட்டு அவரோட பொருள்னு வகுப்புல சிந்திக்கலாம். ஆனால் சொற்பொழிவுல அப்படி பண்ணணும் இல்லை, ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, ஒன்று மைக் வைக்கிறவங்க, இன்னொன்று நான். சொற்பொழிவுல அப்படி வைக்க முடியாது. அந்த தகவலை நான் வந்து சொல்றேன், நான் அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லிட்டேன். புள்ளித்தோல் ஆடு, இந்த பதிகம் புலித்தோல் அணிந்த ஆடையினை இறைவன் போர்த்தி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற தகவலை தரும். இந்த தரத்துக்காக வரேன், வருகிற போது அலுவலகத்தில் போய் உட்கார். ஒரு அம்மா வந்தாங்க, சார் எனக்கு உங்ககிட்ட ஒரு செய்தி கேட்கணும், கேட்கலாமா இப்போ அப்படின்னாங்க. கேளுங்கம்மா. இப்போ இப்போ ரொம்ப நேரம் இல்லை, இந்த ஆரம்பிக்கிற சொற்பொழிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் போனேன், உள்ளே உட்காந்தோடனே அந்த அம்மா கேட்டாங்க, மார்கழி மாதம் தொடங்கி 4வது நாள் இது, நான் கபாலிய நந்தியம் பெருமானத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், முகம்லாம் இல்லாமல் அப்படியே புலி போல் ஒன்று நின்னது போல இருந்துச்சு, அது என்ன குறியீடுன்னு கேட்டாங்க. மார்கழி மாதம் 4வது நாள் நடந்த ஒரு செய்தியை இன்னைக்கு கேட்குறீங்களே நீங்க, இதோட குறியீடு என்ன தெரியுமா, இன்னைக்கு திருக்கோயில் விடுதலை பதிகத்தில் ஞானசமுதாய இதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம், ஞானசமுதாய பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அதுக்கும் உங்களுக்கு முன்னாலே 12 நாள் முன்னால காமிச்சு, 10 நாள் முன்னால காமிச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுலேருந்து சொன்ன உடனே இன்னைக்கு என்ன பதிகம், திருக்கோயில் விடுதலை பதிகம், புள்ளித்தோல் ஆடை. அப்போ அன்னிக்கே சுவாமி போன பிரமோஷன் முடிஞ்ச உடனே ஆஹா 9 தேதிக்கு தான் சொல்ல போறான் அப்படின்னு அன்னிக்கே புளித்தோல் ஆடை அணிஞ்சிருந்தார் கபாலீஸ்வரன் நான் நினைக்கிறேன். அதனால பார்க்குறவங்களுக்குலாம் புளித்தோல் ஆடை தெரிஞ்சிருக்குன்னா என்னவா பொருள் பண்ண முடியும். இதை புள்ளித்தோல் ஆடை, புள்ளிகளுடைய புலியினுடைய தோலை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஈசன். பூண்பது நாகம், உயிர்களில் பசுவும் நாகமும் உயர்ந்தது, பசு உயர்ந்தது, அடுத்ததான் நாகம் உயர்ந்தது. ஆனால் நம்ம அதை ரொம்ப தவறுதலாக புரிஞ்சுட்டு இருக்கிறோம். என்னுடைய நண்பருடைய இடத்துல நாகம் வந்து போவோம், அது பாட்டு வந்து போவோம், ஏதாவது ஏதாவது சாப்பாடு பாடு செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அதுக்கிட்ட வராது, அது அது ஓரமாக சுற்றி போவோம். அது சில நேரங்களில் என்ன, நாகராஜா நாங்கள் வரணும் அப்படின்னா ரூம் விட்டு வெளில வந்துடுவோம், நாகராஜா நாங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் ரூம் விட்டு வெளில வந்துடுவோம், ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்குமா, அது நடு கூடத்தில் படுத்துட்டு இருக்குமா, நாகராஜா நாங்கள் வரணும் அப்படின்னா அதை டக்குன்னு மறைச்சு போயிடுமா, மேலே பரவல இருக்குமா. நான் சொன்ன இதோட வாழ்ந்துட்டுறீங்களே பயமா இல்லையா அப்படின்னு, இதை விட குடும்பமான மனுஷங்களோடய நம்ம லோகத்தில் வாழ்ந்துருக்கோம், இது என்ன பெருசாக கட்டத பண்ணுறது, மிதிச்சாலும் பார்ப்பு, அதை ஏதாவது பண்ணாதான் அது பண்ணும். நம்மள போகிறப்போக்குள்ள ரெண்டு வார்த்தையை கேட்டே நம்மளை காயப்படுத்தி போயிடும், ரெண்டே வார்த்தை
பிரபோஷன் தோறும் சொற்பொழிவு இருக்குதா? இதான் கேள்வி. எப்படி கேட்கணும்? ஐயா பிரபோஷனும் சொற்பொழிவு நல்லா போயிருக்கா? அவ்வளவுதானே, ஒண்ணு இடத்துல இருக்கிற ஆளிய மழையே பெய்யலைய, உடம்புதான் ஒண்ணு ஒண்ணு திருவழி
மாதிரி நம்முடைய பாபம்லாம் நீங்கிடும். திருமொழி விழுதுன்னு சொன்ன மாத்திரத்துல பாபம் நீங்கும் அப்படின்னா இதை விட நமக்கு என்ன சில போகிறோம். திருமொழி விழுதுன்னு சொல்லுவோமே சொல்லுவோமே சொல்றதுல என்ன இருக்கு? திருமொழி விழுதை அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? வேற ஒரு வார்த்தை இல்லை, எதுவும் காசு கொள்ளும் செலவு இல்லை. திருமொழி விழுதை அப்படின்னு சொன்னால் செஞ்ச பாபம் தீரும். நிறைய கஷ்டம் வரும்போது திருமொழி விழுதை அப்படின்னு நினச்சிக்கிறதுல என்ன இருக்கு? அருள் நீங்க சுந்தரபட்சம் உடனாய அருள் நீங்க வீடு அழகாக சொல்றது என்ன தவறு இருக்கு? நான் இதை படித்த உடனே நான் தான் நினச்சேன், இனிமேல் திருமணத்துக்கு எங்கேயாவது போகணும்னா வாழ்க்கும் போது அருள் நீங்க சுந்தரபட்சாம்பிகை உடனாய அருள் நீங்க வீடு அழகாக மனசுக்குள்ள தியானிச்சுட்டு அந்த தம்பதிகளை வாழ்ந்துட்டு வருவோம், நல்லா இருக்கட்டுமே. இனிமேல் வரக்கூடிய தம்பதிகள் நல்லா செழிப்பா இருந்தாலே இந்த தேசம் நல்லா இருக்கும். இருக்கிறத விட்டுருங்க, ஒன்று ரெண்டு இருக்கும் இந்த மாதிரி ஆச்சுருச்சு. இனிமே வரக்கூடிய தம்பதிகள் அழகாக இருந்தாலே நம்ம இந்த தேசம் நல்லா இருக்கும். இந்த தேசம் நல்லா இருக்கும்னா குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும். அதை பேணி பாதுகாக்கணும். அதை பேணி பாதுகாக்கிறதுக்கான பொறுமை அடுத்த தலைமுறைகளுக்கு வேண்டும். அதை பேணி பாதுகாக்கிறதுக்கான பொறுமை அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு வேண்டும். அது வீட்டை பெண்ணை வச்சிருந்தாலும் சரி, பிள்ளைய வச்சிருந்தாலும் சரி, இதை சொல்லி கொண்டு வளரும். அடுத்த தலைமுறையை பேணி காக்கக்கூடிய பொறுமை உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கு. இல்லை சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பையன் தான் அப்படின்னு இருக்காதிங்க. பையனுக்கு தான் ரொம்ப சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ ரொம்ப பொறுமையா இருந்தா ரொம்ப ரொம்ப பொறுமையா பெண்ணுக்கு அதாவது பொறுமையா இரு, இல்லைன்னா அவனுக்கு பொறுமையா இருந்த பழக்கம் ரெண்டு விஷயம். அது இந்த சுந்தர சாம்பிகை அவர்களுக்கு உயிர் அடகுன்னு சொன்னால் அது கிடைக்கும். இசைந்த வாறு அடியால் இது தூவல் வானோ இழு சந்தனத்து இளம் கமல பசும்பன் வாசிகை மேற்பரப்பு வாய். அடியாரிடக்கூடிய மலர்களையும் ஏற்றுக்கொள்கிறார், தேவர்கள் கொடுக்கக்கூடிய மலர்களையும் ஏற்றுக்கொள்கிறார், வாசனாதி திரவியங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். சாக்கிய நாயனார் போல யாராவது ஒருத்தர் கல்லால் அடிச்சா அதையும் ஏற்றுகிறார். இல்லை சார், சாக்கிய நாயனார் இருக்கட்டும், கண்ணப்ப நாயனார் போல யாராவது செருப்பு காலோட மிதிச்சா அதையும் பரவாயில்ல ஏற்றுக்கிறான். சுவாமி வந்து ரொம்ப இழிவந்த தன்மை. உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா அவன் இது வேணும் அது வேணும்னு கேட்கறதே கிடையாது. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு சிவராத்திரி, சிவராத்திரி அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, சார் பாசிப்பயிர் பாயசம் வைக்கணுமாமே, சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு வெள்ளம் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணுமாமே. நான் சொன்னேன், பகல் பூரா பட்டி கிடப்பாங்க, அந்த ரணத்தை ஆற்றுவதற்கு இந்த பாசிப்பயிர் பாயசமும் அந்த வயிற்றை நிரப்புவதற்காக இந்த சக்கரவள்ளி கிழங்கும் வேக வச்சு கொடுக்கறது மரபு. இன்னைக்கு யார் முழு பட்டினியில இருந்தாங்க, யார் முழு பட்டினியில இருக்கிறாங்க, இருக்கேன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு பட்டியாங்கன்னா ரொம்ப சுத்தம் அப்படின்றாங்க. அப்படி சொன்ன உடனேயே அது முழு விரதம் இல்லை. இப்ப நான் சொல்றேன்னு வைங்க, காலத்துல 4 மணிக்கு எழுந்துட்டேனா சுத்தம் அப்படின்னா நான் 4 மணிக்கு எழுந்த பலனை இழந்து விட்டேன் பொருள். அப்ப நான் 4 மணிக்கு எழுதல. அப்படி யாருமே முழு விரதம் இருக்கிறதில்லை. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உளறிடுறோம், ஏன் 2-4 சொன்னேன் நான் விரதத்தில் இருக்கேன் அதனால சொல்லிவிட்டேன், என்னதுங்க என்னை நீ திட்டாதுன்னு சாஜா பண்ணு. விரதத்தை ஏன் சொல்ல, விரதத்தை சொல்லவே இல்லை. நல்ல விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க, கெட்டது செஞ்சீங்கன்னு வைங்க. நிறைய பேர் சொல்லுங்க, இன்னைக்கு நான் சத்தியாவதமே பண்ணல, நேரம் ஆகிட்டு நான் அப்படியே வந்துட்டேன், இன்னைக்கு சுவாமியை சிந்திக்கவே இல்லை, கடகடன் வாயில் போட்டு வந்தாச்சு, இன்னைக்கு நான் சுவாமியை சிந்திக்கல, எல்லாத்தையும் சொல்லலாம். இன்னைக்கு சுவாமி நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா திவ்யமாக தரிசனம் பண்ணேன், ஜபம் பண்ணேன், யார்த்தையும் சொல்லக்கூடாது, யார்த்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு பண்ண முடியாமல் போகும், 2 வருஷத்துக்கு பண்ண முடியாமல் போகும். இப்போ பரவாயில்ல, அன்னைக்கு உங்க கேட்டார் கோயிலில் மறுநாள் பார்க்க, மறுநாள் பார்க்க, அதுக்கு மறுநாள் பார்க்க, தொடர்ந்து 3 நாள் தேவையா, நீங்கள் 3 நாள் தொடர்ந்து கோயில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
சொல்றாரு. திவ்யமான வார்த்தை சார், இன்னைக்கு பேசுறதுக்கு தான் நான் கோயிலுக்கே போறேன். எத்தான் வந்தேன் கோயிலுக்கே, எத்தான் வந்தேன் தரிசனமே ரொம்ப வேகமாக முடிச்சுட்டு போயிட்டேன். அவர் நேற்று போன் பண்ணி சொல்ல, இன்னைக்கு சார் கோயிலுக்கே போறேன். யோசிப்பாங்க, அப்படி கேட்கக்கூடாது. யாருக்கும் நல்லது செஞ்சா சொல்லவே கூடாது. சொன்னோம்னா திரும்ப நம்மளால செய்ய முடியாத மாட்டேங்கிறது. நல்லது செஞ்சா யாரும் சொல்ல வேண்டாம், கெட்டது எல்லாத்தையும் சொல்லிடுவோம். திரும்ப செய்ய முடியாம போனா சந்தோஷம் தானே. நீ சினிமாவுக்கு போயிட்டேன், கண்ணு முடிச்சுட்டு இருந்தேன், டிவி பார்த்துட்டேன், கெட்டதை பேசிட்டேன், அடுத்த வாழ அப்புறம் பேசிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் இதெல்லாம் அப்படின்னு சொன்னா திரும்ப அது பண்ண முடியாம போனா சந்தோஷம் தானே. கெட்டது பண்ண முடியாம போனா மகிழ்ச்சி, நல்லது பண்ண முடியாம போகக்கூடாது, நல்லது பண்ணணும். இசைந்த வாழ்வு அடியால் இந்த தூவல் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறாயன். வில்வத்தை போட்டாலும் ஏத்துக்கிறான், வில்வத்தை முள்ளோட போட்டாலும் ஏத்துக்கிறான், முள்ளு இல்லாம போட்டாலும் ஏத்துக்கிறான். நம்மால் கலங்க கப்பும் கலையுமா ஒடிச்சு கொண்டு வந்து சிவராத்திரி சார் வில்வத்தை போட்டா சுவாமி ஒரு வில்வத்தை சாத்தினா அவ்வளவு செல்வம் கொடுத்துருவாராமே. வில்வமும் திருநீரும் செல்வம், சைவத்துல வில்வமும் திருநீரும் செல்வம். நீ யாராவது செல்வம் வேண்டும்னா வில்வத்தை கொண்டு வந்தால் செல்வம் வந்துடும் வீட்டுக்கு. வில்வத்தை கொண்டு வந்து கோயிலில் கொடுத்தீங்கன்னா செல்வம் வந்துடும் வீட்டுக்கு. சொல்லியாச்சு, ஒரு வில்வ மரத்தை கூட விடல. எல்லாம் கட்ட கட்ட கட்டாது கப்பும் கலையுமா கட்சி கொண்டு வந்து சிவபெருமான் மட்டும் நிஜமான உருவத்தோட தலையோட இருந்தான்னு வச்சுக்கணும். அப்பா சுவாமி எனக்கு முழு குத்துறதா போதும், உனக்கு நீ கே